வெல்கம் டு குக்கிங் குயின் ரம்யா சேனல். இப்போ வந்து நம்ம உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து உளுந்த மாவு, உளுந்த மட்டும் ஆட்டி வச்சுருக்காங்க. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதோட மிளகு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து வடை வந்து கடை வடை மாதிரி வர்றதுக்காண்டி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட சேர்த்துக்கணும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சீரகம் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிணைஞ்சு விட்டுறணும். இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் வடையை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இது எண்ணெயோட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வடையை போட்டுடலாம். நாங்கள் வடை போடலாம். இப்போ வடை போடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த கையில் வந்து நல்லா தண்ணியை தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இப்போ வடை மாவு ஆட்டி வச்சுருக்க உளுந்த நம்ம இப்படியே தட்டி நடுவில் இப்படி ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு தண்ணியை வச்சு போட்டிங்கன்னா நல்லா வரும். நல்லா ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி வடை போட்டு போட்டு எடுத்தோம்னா உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதை வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா வடை வந்து வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் வடையை. கடை வடை மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.